கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்திரருவி அப்படின்ற ஒரு ஃபால்ஸுக்கு போகிறோம். இங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 4 மணி ஆகுது. வாங்க போகலாம். கேட்டு வாங்கிடலாம்டா. ஓடிட்டாண்டா அஸ் யூஷுவல் அதே காஸ்ட்யூம் ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸு பார்த்துக்கோங்க. அப்படிங்கிறது கிளம்புறோம் நம்ம நாட்டிலேருந்து கரெக்டாக 4 மணி ஆகுது. ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் இங்கே அது என்ன வருங்க எல்லாம் உட்காந்துருக்கேன் மேலேருந்து வந்ததுலேருந்து இப்போ தான் பார்க்குறேன். இருந்துச்சு நான் பார்க்காம விட்டேன். வாங்க போவோம். உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து நான் மேப்லேருந்து நம்ம இருக்க இடத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றத வந்து நான் ஒரு ஓரம் கீழே வந்து எப்படியும் வந்து நான் உங்களுக்கு போட்டுருவேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டே பிளேஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். வேறு வேறு லாஜில் தங்கியிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே நம்ம லாஜிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றத நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணிடுறேன். கரெக்டாக அக்யூரேட்டாக எனக்கு தெரில. ஸோ நான் மேப்பில் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது எவ்வளோ நேரத்தில் போகலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. கிலோமீட்டர் இங்கே ரோட்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தார் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சதுர விட்டு போயிருக்காங்க. மற்றபடி ரோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளௌடியாக இருக்குது. நல்லாயிருக்கு. பகல் ஃபுல்லாக சுளீர்னு வெயில் அடிக்குது. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஜில்லுன்னு இருக்குது. அதே மாதிரி தான் ஈவினிங் டைம் ரொம்பவே இருக்குது. அது நான் வந்து அன்பிளான்டு தான் இது. நான் வந்து அப்படியே பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தேன். பாண்டிச்சேரியை வந்து உங்களுக்கு காமிப்போம். ஏன்னா பாண்டிச்சேரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பிளேஸ் பாண்டிச்சேரி. வந்து நான் ரொம்ப நாளாக விசிட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பிளேஸுங்க. சூப்பரான ஒரு பிளேஸு. இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைலோட எல்லா பில்டிங்ஸுமே இருக்கும். நான் வந்து போய் பார்க்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு பிளேஸ். ஆனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ ஓகே குரூப் ட்ரிப்பாக இங்கே போகிறோன்றனால என்னால் தள்ளி போட முடியல. அதனால் இங்கே வந்துட்டேன். இதுவுமே நல்லா தான் இருக்குது. இடம் வந்து நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. போன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இது. கேரளா வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் அதிகமாக இருக்க ஒரு ஸ்டேட். நம்ம கேரளாலேயே நிறைய இடத்துக்கு போயிருப்போம். நிறைய இடத்துக்குன்னா கொச்சின் போயிருக்கோம். பட் அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்டலை. மூணார் போயிருக்கோம். மூணாரோட இடம்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியே தான் இது. காலையில் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஃபால்ஸ் அந்ததோட நைட் வியூ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நைட்டு வந்து நான் எப்படியும் போவேன். ஏன்னா அங்கே தான் வந்து லாட்ஜ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நைட்டு நான் எப்படியும் அங்கே போவேன். அவங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குது. நைட்டு வந்து கலர்ஸ்லாம் அழகாக இருக்குங்க. எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த லைட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம செம்மையாக இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நைட்டு. எந்த இடத்துக்கு போனாலும் மோஸ்ட்லி வந்து ஒன்று பைக்கில் போங்க இல்லை நடந்து போங்க. அந்த வியூவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த குரூப்பாலாம் போனீங்களா நடந்தே போயிருங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ண மாதிரியான ஒரு பிளேஸுங்க. சுற்றி வந்தீங்க ஃபால்ஸ் தான். அதை தவிர்த்து எதுவுமே இல்லை. பார்க்ஸ் இருக்கும், ஃபால்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணுவோம். ஒரு ஃபால்ஸ் லவர் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இங்கே நிறைய இடங்கள் இருக்குது. நிறைய ஃபால்ஸ் இருக்குது. சுற்றி வந்துட்டோம் சித்தருவி அதுக்குள்ளேயுமா. ஓகே பார்க்கலாம். இந்த பார்த்தீங்களா சிட்டரு உள்ளே நடந்து போகணுமா.
தமிழ்நாடு வனத்துறை. இது எப்படி ஃபாரஸ்ட் ஏரியாவா? மினி வெள்ளையங்கிரி நல்லா இருக்குங்க, ஆனா நம்ம காலில் போன ஃபால்ஸ் மாதிரி கிடையாது. நல்லா இருக்கு இந்த போட்ஸ்லாம், இது நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் போட்ஸ். ஃபால்ஸ் சவுண்ட் இங்கேருந்து வருது, இங்கிட்ட வரும். இல்ல சுடுசுல ஆளை தள்ளிவிடும். ஆஹா, தண்ணியெல்லாம் அப்படி வருது பாரு. ஹாய், மகளி எனக்கு தெரியல அதோட மீனிங், பட் யாராவது தெரிஞ்சாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸே, ஃபால்ஸ் வந்து இவ்வளோதான். மேலே குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம போய் குளிப்போம். இதுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ டிக்கெட் எடுக்க போகிறப்ப தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ அப்படின்றத வந்து நான் மேலே போய் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படியான ஒரு பல்சாங்க வருது. உனேம் என்ன? ரமேஷ். ஹாய். சோ வா, போலாம் மேலே, போலாம் மேலே. இப்போ கீழே அந்த வியூ பார்த்தீங்க, மேலே எப்படி இருக்குங்க அப்படின்றத ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா டிக்கெட் சார்ஜ் பண்ணுற பிளேஸ், இங்கே தான் வந்து டோக்கன் வாங்கிட்டு இங்கே போகும். ஸோ காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால கேமராஸ் அலௌடு கிடையாது, அதனால் நம்ம மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸில் குளிச்சதுனால இங்கே வந்து நான் குளிக்கல. சும்மா இங்கேருந்தே பார்த்தாச்சு எப்படி இருக்குது, வியூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறக்கானே தான் வந்தேன். மற்ற எல்லோரும் குளிக்க போயிருக்காங்க, ஆனால் அதே மாதிரி ஃபால்ஸ் தான். அது பெரிய ஃபால்ஸ், இது ஒரு சின்ன ஃபால்ஸ், அவ்வளோதான், வேறு வித்தியாசமே இல்லை.
ஆனால் மேலே இருந்துச்சு. இங்கேருந்து நான் காமிச்சினேன் அதே தான் அங்கேயும். இங்கேருந்து அவங்க குளிச்சு வந்தோடனே அப்படியே ரூம் போயிட்டு அடுத்து இன்றைக்கி எப்படியும் நெக்ஸ்ட் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மெயின் ஃபால்ஸ் போகிறப்ப அந்த கடைகள் அதெல்லாம் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நைட் வியூவில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் அவங்களுக்கு காட்டுறேன். நைட் போய் ஒரு ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஃபோன் கிடையாது, யூடியூபர்ஸ் அளவு கிடையாது. ஓகே, ஸோ நம்ம வீடியோ எடுக்க போகிறதுல மேலே போய் நம்ம குளிச்சு வரேன். குளிச்சு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், இடம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். கேமராஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு போயிடுவோம். ஸோ போயிட்டு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு. 5 PM வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஈவினிங். ஏன்னா இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் நடமாட்டம் இருக்கிறதுனால நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். இதனால் நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்றனால சூனாவே க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லாச்சு. இந்த ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் நம்ம வீட்டில் எப்படி வச்சுருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு மினி ஃபால்ஸ்னே சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. நல்ல தண்ணி வந்து ஜில்லுன்னு வந்துச்சு. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் போயிட்டுருக்கோம். நிறைய இடம் சுற்றி பார்க்க இருக்குங்க, எல்லாம் சேம் ஃபால்ஸ் தான். இப்போ போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நாங்கள். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை ஃப்ரம் 90s.